கால்களற்ற என் உடல் அவன் காலடியில் கிடக்கிறது. என் மார்பில் காலூன்றிக் கொண்டு சக இராணுவக்காரனிடம் என்னை குறித்து சொல்லி சிரிக்கிறான். நான் ஒன்றும் பேசவே இல்லை. இறையாண்மைக்கு எதிராக எப்போதும் நான் பேசுவதே இல்லை. என்னை தாளாட்ட வருவாயா என்று அவன் கதாநாயகிக்கு எழுதுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, தமிழ்தாய்க்கு அவள் கேட்டதாக நான் நினைக்கிறேன். ஒரு வறுமை, ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கிறாள், பால் ஊறவில்லை. உடனே தன் காலில் போட்டிருக்கிற ஒரு சிறு மிஞ்சியை கொண்டு போய் அடகு வைத்து அதிலிருந்து வருகிற காசில் அவள் கஞ்சி காய்ச்சுகிறாளாம். அந்த கஞ்சி காய்ச்சி பொங்குவதற்குள்ளாக அந்த குழந்தை இறந்து விடுகிறது. நீ மட்டும் மகளல்ல, நீ மட்டும் உறவல்ல, பாரெங்கும் உள்ள பாட்டாளி பெற்ற மகளெல்லாம் மகளே நமக்கு உலகெல்லாம் உறவே. மகளெல்லாம் மகளே நமக்கு உலகெல்லாம் உறவே. என் ஆண் தாய், ஆண் தாய் என்று சொல்லுகிற அந்த சொல் ஒரு வெற்று சொல் அல்ல, அது என் உயிரின் பற்று சொல். எங்கோ ஒரு புஞ்சை காட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளையை உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் என் கவியரங்கை கேட்ட அண்ணன் மீரா அவர்கள் வாணியம்பாடிக்கு தொலைபேசி செய்து, ரகுமான், அறிவுமதி என்ற ஒரு பையன் மதுரையிலே கவிதை படித்தான், மிகச் சிறப்பாக கவிதை படித்தான், நீங்கள் அழைத்து வளர்த்தால் அவன் இன்னும் சிறப்பாக வருவான் என்று என்னை மதுரையிலிருந்து ஆற்றுப்படுத்த நான் வாணியம்பாடிக்கு வந்து சேர்ந்த வாழ்க்கை என்பதுதான் என் வாழ்க்கையில் கிடைக்க முடியாத, பெற முடியாத ஒரு தாய்மை காலம் அது. முன்னா முன்னி என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயாவின் பிள்ளைகளோடு என்னையும் தன்னுடைய பகல் நேரத்து கல்லூரி வாழ்க்கையை வகுப்புகளை முடித்து மாலை நேரத்து பல்வேறு மாவட்டங்களில் அண்ணன் என் உயிருக்கினிய அப்துல் காதர் அவர்கள், இக்பால் அண்ணன் ஆகியோர் ஒரு அந்த முக்கூட்டில் வளர்ந்த ஒரு பிள்ளை, விடிய விடிய தன்னுடைய ஆளுமைக்குரிய உலக இலக்கியங்களை எல்லாம் எனக்கு அள்ளி கொடுத்து ஊட்டிவிட்ட ஆண் தாய் தான் கவிக்கோ. அந்த வாழ்க்கையில் நாங்கள் சில இரவுகளில் கவிக்கோ ஐயா அவர்களோடு அண்ணன் காதர் அவர்கள் வீட்டிற்கு செல்வோம். அங்கே அவரது மகன் சிறு பிள்ளை, அவனோடு விளையாடுவார், சிரிக்க சிரிக்கத்தான் பேசுவார். அந்த குழந்தைகளோடு அவர் விளையாடுகிற பேசுகிற அந்த அழகுகள் மறக்க முடியாதவை. அப்படியே இக்பால் அண்ணன் வீட்டிற்கு போனாலும் அங்கே ராணி, அது சின்ன பிள்ளை, அதனிடம் வம்புக்கு இழுப்பார். வம்புக்கு இழுத்தால் அது கவிதை வம்பாகத்தான் இருக்கும். நான் வானம் என்பார், உடனே ராணி நான் நட்சத்திரம் என்று சொல்லும். நான் கடல் என்று சொல்லுவார், நான் படகு என்று சொல்லும். ஒரு 50-60 ஓமைகளை அந்த குழந்தைகளிடமிருந்து அந்த குறும்புகளோடு வாங்குகிற அந்த அழகுதான் எங்கள் ஆண் தாய் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பண்பாடு, அதாவது ஒரு கவிஞனுக்குரிய ஒரு கட்டுப்பாடும் தேவையான ஒரு செயற்பாடும் என்பது, அவர் என்ன கவிதைகள் எழுதினாலும் அதனை 2 படி எடுத்து விடுவார். அந்த 2 படியை எடுத்து ஒன்றைத்தான் இதழ்களுக்கோ அல்லது பயன்பாட்டிற்கோ பயன்படுத்துவார். பேச்சு கூட, ஒரு பொங்கல் பற்றிய ஒரு குறிப்பு வேண்டும் என்று சொன்னால் 1965 எந்த ஊரிலோ பேசியிருப்பார். ஆனால் அவர் அனைத்தையும் இப்படி ஒரு கையடக்க அந்த தாளில்தான் குறிப்பிடுப்பார். உடனே போய் ஒரு 2 நிமிடத்திற்குள்ளாக அவர் அந்த குறிப்பை கொண்டு வந்து கொடுப்பார்.
நீ பயன்படுத்திக் கொள் என்பார். அத்தகைய தாய்மை யாருக்கும் வராது. எனக்கு அவர் நடத்திய வகுப்புகள், அது ஹைக்கு வகுப்புகளாக இருந்தாலும் அது கசல் வகுப்பாக இருந்தாலும் அவையெல்லாம் மறக்க முடியாத ஒரு சிறப்புகள். ஒற்றை அறிவுமதிக்கு அவர் நடத்திய அந்த இரவு வகுப்புகள் தான் அதன் பிறகு ஜூனியர் விகடனிலும் பாக்யாவிலும் அந்த குறிப்புகள் தான் ஒரு தொடர்களாக அவர் எழுதி ஒற்றை அறிவுமதி அல்ல ஓராயிரம் பல லட்சம் கவிஞர்களை உருவாக்குவதற்கும் பாடலாசிரியர்களை உருவாக்குவதற்கும் அவருடைய அந்த கட்டுரைகள் தான் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு படைப்பாளன் அந்த மன உணர்வில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படித்தான் இங்கே என் தம்பி பழனி பாரதிக்கு கவிக்கோ விருது கிடைத்திருப்பது என்பது மறுபடியும் எனக்கே கொடுத்த விருதாகத்தான் அந்த மகிழ்ச்சியை நான் ஏற்று மகிழ்கிறேன். என் தம்பியை நான் கலைவாணர் அரங்கத்தில் புலமைப்பித்தன் ஐயா அவர்களுடைய தலைமையில் கவிதை படிக்க போனபோதுதான் ஐயா சாமி பழனியப்பன் என்பவர் அங்கே அதிகாரியாக இருந்தார். எப்படி அதிகாரியானார் என்பதுதான் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. சாமி பழனியப்பன் என்பவர் பாரதிதாசனுடைய மாணவர், குன்றக்குடி அடிகளருக்கு உதவியாளராக இருந்தவர், கண்ணதாசன் ஐயா அவர்களோடு மிக நெருங்கிய நண்பர். அவர்தான் சென்னைக்கு அழைத்து வந்தார். பாரப்பா பழனியப்பா என்பதெல்லாம் அந்த வரலாற்றுக்குள் இருக்கிறது. ஒரு நாள் கலைஞர் முதலமைச்சர் அப்பா சாமி பழனியப்பன் இந்தி எதிர்ப்பு போராட்ட வீரர், திராவிட இயக்கத்தின் முழு செயற்பாட்டாளராக இருந்தவர், நம்முடைய உயிருக்கினிய உடன்பிறந்தார் சுபவி அவர்கள் எப்படி காரைக்குடியில் பிறந்த ஒரு திராவிட இயக்க தந்தைக்கு பிறந்து கலைஞரோடு தண்டை ஓலத்தில் தலை வைத்து படுத்து தன்னுடைய வரலாற்றை அந்த இரட்டை இரும்பு கோடுகளில் பதிவு செய்தாரோ, அப்படித்தான் சாமி பழனியப்பனும் அத்தகைய தன்னுடைய தீராத கொள்கை பற்றால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார். ஒரு நாள் சாமி பழனியப்பன் என்ற எங்கள் அப்பா செய்தித்தாள் வாங்குவதற்காக வீதியிலே போகிறார். போகிறபோது முதலமைச்சர் கலைஞர் அவருடைய ஊர்தி போகிறது. பார்த்தவுடன் வண்டியை நிறுத்து என்கிறார். நிறுத்தியவுடன் பழனியப்பா எங்கே போகிறாய் என்கிறார். ஐயா வீட்டுக்கு போகிறேன் செய்தித்தாள் வாங்கி என்றார். என்ன செய்துக்கிட்டு இருக்க? இல்லை ஒன்றும் செய்யலையா, சும்மா தான் இருக்கிறேன். என்ன சும்மா தான் இருக்கியா, நாளைக்கு கோட்டைக்கு வா என்று அழைத்து அந்த கொள்கை அப்பாவை அவர் அங்கே செய்தி தொடர்பு துறையில் அந்த தமிழுக்கு மரியாதை செய்த முதலமைச்சர். ஒரு முறை அப்பாவிற்கு உடம்பு சரியில்லை. இவன் பொருளாதாரத்தில் அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தன்னுடைய தங்கைக்கும் உடன் பிறந்தார்களுக்கும் கரையேற்றிவிட்ட ஒரு தந்தையின் இடத்தில் இருந்தவன். நான் சொன்னேன் அப்பாவிற்கு மருத்துவம் கட்டாயம் வேண்டும், எனவே நீ கலைஞருக்கு ஒரு மடல் எழுது என்றேன். அன்று இரவே அவன் எழுதி அனுப்பினான். இன்றைக்கு கண்ணுறங்கி கொண்டிருக்கிற சண்முகநாதன் அண்ணன் அவர்கள்தான் அந்த மடலை முதல்வருக்கு கொடுக்கிறார். உடனே வரச்சொல் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மறுநாள் இவன் என்னை விட கூச்சப்பட்டான். முதல்வரிடம் கலைஞரிடம் இவன் போக மாட்டேன் என்று கூச்சப்பட்டு நின்று விட்டான். அம்மாவும் அக்கா தானே, அம்மாவும் அக்காவும் கலைஞரிடம் செல்ல எங்கே பாரதி என்று கேட்டார். அவன் கொஞ்சம் பாட்டு எழுத போயிட்டான் யா என்று சொன்னேன். சரி என்று 100,000 ரூபாய் இங்கே நீங்கள் அளிக்கிறீர்களே, அதை முத்தமிழறிஞர் எங்கள் அப்பாவை காப்பாற்றுவதற்காக இல்லத்திற்கு அழைத்து அந்த தமிழ் பற்றாளனை காப்பாற்றிய முதல் கலைஞர் அவர்கள். நானும் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தினுடைய
1949 கிளைக்கழக செயலாளராக இருந்த ஒரு அப்பாவின் பிள்ளை தான் நானும். ஆனால் நானும் சென்னையில் ஒரு அப்பாவி பிள்ளை தான். நாங்கள் பொருள் ஈட்டாமல் இருக்கலாம், ஆனால் உலக தமிழர்களின் உணர்வுக்கும் இயக்க செயற்பாடுகளுக்கும் நாங்கள் இன்றளவும் இமியளவும் கொள்கையில் பிறடாத பிள்ளைகளாக நானும் பழனி பாரதியும் இருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்தில் நான் உறுதியோடு சொல்லுகிறேன். நான் ஆங்கிலம் கலக்காமல் தான் எழுதுவேன் என்று சொன்னேன். அவன் ஆங்கிலத்திலும் விளையாடி விட்டுத்தான் தமிழை செய்தான். அவன் காதலுக்கு மரியாதை செய்த அந்த மரியாதைக்குத்தான் இன்றைக்கு தமிழுக்கு மரியாதை செய்வதாக நீங்கள் அவனை அழைத்திருக்கிறீர்கள். என்னை தாளாட்ட வருவாயா என்று அவன் கதாநாயகிக்கு எழுதுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, தமிழ்த்தாய்க்கு அவள் கேட்டதாக நான் நினைக்கிறேன். அவன் எழுதிய 13 தொகுதிகளையும் நீங்கள் படித்து பார்த்தால் அதற்குள்ளாக அவன் காதலில் விளையாடி இருக்கிறான். ஆனால் தமிழ், தமிழ் இனம் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் காயப்பட்டார்களோ அப்போதெல்லாம், உலகத்தில் எங்கேயெல்லாம் மனிதம் காயப்பட்டதோ அப்போதெல்லாம், உலகத்தில் எங்கேயெல்லாம் பல்லுயிர்களும் பாதிக்கப்பட்டனவோ அப்போதெல்லாம் அவனுடைய கவிதைகள் அதற்கு காயம் தேடுகிற மருந்தாக பயன்பட்டிருக்கின்றன. இந்த வேலூர் இது எனக்கும் மாமியார் வீடாக மாறிய ஒரு காலகட்டம். 27 நாட்கள் துறப்பாடி சிறையில் இருந்தேன். அப்பொழுது நான் திரையிசைப்பாடல் எழுதுவதற்கு முன்னதாக வேலூரில் சிறை இசைப்பாடல் எழுதியவன் என்பதை எனது தொகுப்பை போட்டேன், சிறை இசை பாடல்கள் என்று போட்டேன். 27 நாட்கள் ஆசிரியர்களோடும் இருந்தேன், தொழிலாளர்களோடும் இருந்தேன். அது மிக மறக்க முடியாத ஒரு காலம். அப்போது என் பாடலை மட்டும் நான் பாடவில்லை, அங்கே அப்போ தான் நான் எழுதவே பழகிறேன் பாடல் உள்ள. அப்போ அண்ணனுடைய பாடல் ஒன்று, அதை இக்பால் அண்ணன் ரொம்ப அழகாக பாடுவாங்க. கண்ணில் நீர் காரணம் யாரு, கண்ணில் நீர் காரணம் யாரு. என்ன இதுக்கு இயக்குனராக இருந்து இதற்கு கருத்து சொன்னவர் கவிக்கோ. ஒரு வறுமை, ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கிறாள், அவள் உண்ணாத ஒரு வறுமைக்காரி, பால் ஊறவில்லை. உடனே தன் காலில் போட்டிருக்கிற ஒரு சிறு மிஞ்சியை கொண்டு போய் அடகு வைத்து அதிலிருந்து வருகிற காசில் அவள் கஞ்சி காய்ச்சுகிறாளாம். அந்த கஞ்சி காய்ச்சி பொங்குவதற்குள்ளாக அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் கவிதை எழுத வேண்டும் என்று எங்கள் எல்லோருக்கும் அந்த சூழலை கொடுக்கிறார் கவிக்கோ. அதற்கு அண்ணன் எழுதிய பாடல்தான் இந்த பாடல். இங்கே இருக்கிற எந்த பாடலாசிரியர்களும் அவரை வெல்ல முடியாது. அந்த வரிகளை பாருங்கள். கண்ணில் நீர் காரணம் யாரு, காரணம் யாரு, கண்ணில் நீர் பாலாட கூட இங்கே பசியாலே நாக்க நீட்டும், பாலாட கூட இங்கே பசியாலே நாக்க நீட்டும், கஞ்சிதானே எங்க வீட்டில் முழுசாக ஆடை கட்டும், கஞ்சிதானே எங்க வீட்டில் முழுசாக ஆடை கட்டும், கண்ணில் நீர் காரணம் யாரு என்று போகும். அது 3-4 சரணங்கள். சிறையில் நான் பாடிய, என் மகளுக்காக பாடிய ஒரு பாடல். அது என் மகளாக மட்டும் இல்லை, லாவண்யாவுடைய பாடலாகவும் கூட அது இருக்கும். அவனுடைய மகளே ஒரு கவிதைக்காரி தான். சின்ன வயசில் இப்படி ஒரு கொசு வந்து மேலே உட்காந்துருக்கு, அது மெல்ல இப்படி தட்டுது அந்த பாப்பா. தட்டிட்ட உடனே பாரதிகிட்ட சொல்லுது,
அப்பா நான் கொசுவுடைய சட்டையை கிழிச்சிட்டல அப்படின்னு வருத்தப்பட்ட பிள்ளை லாவண்யா. ஒரு முறை ஜன்னலிலிருந்து வெயில் விழுகிறது, அந்த கோடு கூட விழும் இல்லையா, ஒரு கையில் இந்த வெயில் ஒரு கையில் இந்த வெயில், ஒரு வெயில் நெஞ்சில் தாங்கிட்டு அப்பா இப்போ நான் மூணு சூரியனை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்ன பிள்ளை அவனுடைய மகள். நான் எழுதிய அந்த பாடல் அது வேலூர் என்பதால் துறப்பாடி சிறையின் உள்ளே நானும் தூங்காம தூங்கையிலே வந்தது வந்தது ஞாபகம் வந்தது வந்தது ஞாபகம் மகளே வாடாத பூ போன்று உன்முகம் அப்பாவை காணுன்னு கேட்டியா நானும் வருவேன்னு தூங்காம பாத்தியா அழ வேண்டாம் மகளே என் அன்பான மகளே நீ மட்டும் மகளல்ல நீ மட்டும் உறவல்ல நீ மட்டும் மகளல்ல நீ மட்டும் உறவல்ல பாருங்குமுள்ள பாட்டாளி பெற்ற மகளெல்லாம் மகளே நமக்கு உலகெல்லாம் உறவே மகளெல்லாம் மகளே நமக்கு உலகெல்லாம் உறவே துறப்பாடி சிறையின் உள்ளே நானும் தூங்காம தூங்கையிலே வந்தது வந்தது ஞாபகம் வந்தது வந்தது ஞாபகம் மகளே வாடாத பூ போன்று உன்முகம் என்று என்னை இசைப்பாடல் எழுத வைத்த வேலூருக்கு நன்றி. அடுத்து எங்களுடைய வரலாறுங்கிறது வந்து நான் முத முதல்ல பாரதியை சந்திக்கும்போது வயது 9வது படிக்கிற மாணவன். அப்பா வந்து ஏ அண்ணங்கிட்ட கொண்டு வந்து நீ எழுதின கவிதையெல்லாம் காட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஏட்டில் எழுதின கவிதைகளை படிக்கிறேன். படிக்கும்போது தான் அவன் பழ பாரதின்னு எழுதி வச்சுருந்தேன். அப்போ தான் இல்லை பாரதி இது பழனி பாரதின்னு என்ன போடு அப்படின்னு சொல்லி அந்த பழனி பாரதி என்பது அவனுக்கு 9வதில் நான் எழுதி தந்தது. ஆனால் அதற்கடுத்து எங்களுடைய வாழ்க்கையின் அடுக்குகள் அந்த வயதிலிருந்து இந்த நாள் வரை நான் என்ன எழுதினாலும் அது பாரதி கை வைக்காமல் அது வெளியிடப்படாது. அதே போல் பாரதி என்ன எழுதினாலும் எனக்கு படித்து காட்டாமல் அவன் அதை பதிவு செய்ய மாட்டான். அத்தகைய ஒரு உடன் பிறந்த ஒரு குடும்பம் அவங்க அம்மா என்ன குழம்பு வைப்பாங்க எப்படி வைப்பாங்க அது என்ன அப்படி இந்த வீடு அந்த வீடு என்ற வேற்றுமை இல்லாமல் வாழ்ந்த ஒரு உறவு எங்களுக்கு. சென்ற ஆண்டு எனக்கும் இந்த ஆண்டு அவனுக்கும் தருவது என்பது இன்னும் எனக்கு அந்த நெகிழ்வாக இருக்கிறது. இன்னும் அவன் பல அந்த இன்னும் அடையாள அவன் கூச்சப்படுவதாலேயே பல விருதுகளையும் பல அடையாளங்களையும் இழந்த பிள்ளையாக அவன் இருக்கிறான். அதை பற்றிய கவலைகளை தமிழ் இருக்கிறவரை என் தம்பி இருப்பான். ஒரு சொல்கிறான் சூழலியல் பார்த்த சூழலியல் நான் கடைசி மழைத்துளி என்று ஒரு புத்தகம் எழுதினேன். அதுக்கு பெயரிட்டதும் அவன்தான் கடைசி மழைத்துளி. அவன் அந்த கவிதைக்குள்ளாக போவான், அதற்குள்ளாக ஏதாவது ஒரு வரியை எடுத்து அதை தலைப்பாக மாற்றி தருவான். அது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நீந்தும் பாறைகள் அப்படின்னு ஒரு சிறுகதைக்கு அவன் தான் தலைப்பிட்டது. ஒரு கேட்குறான் பாருங்க, அந்த கவிதைகளை வந்து எழுதும்போது அண்ணா ஒவ்வொரு வண்ணத்துக்கும் எழுதினேன். அப்பொழுது அதில் தான் 10 ஹைகூக்களாக இருக்கட்டும், நீலம் சிவப்பு பச்சை கருப்பு என்று. அதிலே வள்ளுவனுக்கு ஒரு 10 எழுதினேன். அதில்தான் 2 அடி கொடுத்தால் தானே திருந்துவாய் வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று எழுதினேன். வள்ளுவம் 10 எத்தனை முறை உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் முப்பால் என்று எழுதினேன். உரை அது ஒரு சூழலியலுக்கான ஒரு தொகுப்பு. அதற்குள்ளாக அவன் எழுதிய ஒரு அந்த அழகான சிந்தனை, மனிதனே எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா கிளைக்கரம் நீட்டி மரம் உன்னை அன்போடு அழைக்கும்போது உன் அம்மாவை
கிளைக்கரம் நீட்டி மரம் உன்னை அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவை, ஈர காற்றெடுத்து மரம் சில்லென்று தழுவும் போது உன் மனைவியை, பூக்களை சிந்தி மரம் உன்னை குதூகலப்படுத்துகிற போது உன் குழந்தையை எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா? இப்போது சொல், உன் தாயை, உன் மனைவியை, உன் குழந்தையை ஒரே நேரத்தில் உன்னால் கொலை செய்ய இயலுமா? அடுத்து, மஞ்சள் வெயிலை அழைத்து வா என்ற ஒரு கவிதை. அது ஒரு சங்க இலக்கிய அந்த ஆழத்திற்கு எழுதிய ஒரு கவிதை. அவன் பாடல் எழுதினாலும் அது கவியரசு கண்ணதாசன் அவருடைய அந்த கட்டுமான அந்த அழகு அதில் இருக்கும். பல்லவி என்று சொன்னால் அந்த முதல் வரியில் என்ன சிந்தனை வருகிறதோ அந்த சிந்தனையின் தொடர்ச்சியாக அடுத்த வரி அடுத்த வரி அடுத்த வரி வந்து அது நிறைவு பெறும். அதற்கடுத்து சரணம் தொடங்குகிற போது அந்த பல்லவியினுடைய அந்த இறுதி வரி இந்த சரணத்தின் வந்து இழைகிற அந்த அணிகலனின் சிறப்பில் அதில் வந்து அமையும். அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மிக இயல்பாக வரும். என் தம்பிக்கும் அது மிக அழகாக வரும். அவனுடைய பாடல்களை கேட்கிற போது நீங்கள் அதை உணர்வீர்கள். ஒரு குறுந்தொகை 138வது பாடல். அந்த தலைவி தலைவன் வருகிறான், அவன் தேர் ஒலி கேட்க வேண்டும். அதற்காக தலையை படுத்திருக்கிற அவளுக்கு தூக்கம் வராத அந்த தலைவி அப்படியே படுத்திருக்கிறார். பனி நேரம், பின்னிரவு, அந்த நேரத்தில் தேர் வருகிறதா என்று அவள் தேடுகிற அந்த ஒலி அதை இடையூறு செய்கிறதாம். அது என்ன இடையூறு செய்கிறது என்பதை கேட்டால் நீங்கள் வியந்து போவீர்கள். நமக்கெல்லாம் இப்போது பேருந்தில் ஏறினாலும் அல்லது பாடல் கேட்டாலும் இறைச்சலாகத்தான் பாடல்களை கேட்கிறோம். பாடல்களாக பாடல்களை கேட்கின்ற பழக்கம் நம்மிடம் இல்லை, நம் சூழலிலும் இல்லை. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ஒரு ஒலி அறிவு எவ்வளவு இருக்கிறது என்பதற்கு இந்த பாடல். படுத்திருக்கிறாள், தேர் சக்கரம் கேட்காமல் ஒன்று இடையூறு செய்கிறதாம். அதற்கு சொல்லுகிறான் சங்க இலக்கிய புலவன், கொன்னூர் துயிலினும் யாம் துஞ்சலமே, எம் இல் அயல் ஏழ் இல் உம்பர், ஏழ் இல் உம்பர் மயிலடி இளைய மாக்குரல் நொச்சி, அணிமிகு மென் கொம்பு ஊழ்த்த மணிமருள் பூவின் பாடுநனி கேட்டே. இவளுடைய வீட்டிற்கு 8 வீடு தள்ளி நொச்சி செடி வளர்த்துருக்குறாங்க. அந்த நொச்சியிலிருந்து அந்த நள்ளிரவில் அந்த பூ தெரியும் அவங்களுக்கு, நொச்சி பூ, அது தரையில் விழுகிறது, அது பேர் இறைச்சலாகி அந்த தேர் சக்கரத்தை கேட்காமல் தடுக்கிறதாம். நொச்சி பூவனுடைய அந்த இது, எம் இல் அயல் ஏழ் இல் உம்பர் மயிலடி இலைய, மயிலடியை போன்ற இலைகள், மாக்குரல் நொச்சி, அணிமிகு மென் கொம்பு ஊழ்த்த மணிமருள் பூவின் பாடு நனி கேட்டே. அந்த இறைச்சல் என்னை இடையூறு செய்கிறது என்கிறாள். இவன் ஒரு காதல் கவிதை எழுதுகிறான், எப்போதும் முற்றத்தில் உன்னோடு சாய்ந்து விளையாடும் அந்த குட்டி மஞ்சள் வெயிலை அழைத்து வா. பூனைக்குட்டி அழைத்து வர சொல்லலாம், ஆனால் எப்போதும் முற்றத்தில் உன்னோடு சாய்ந்து விளையாடும் அந்த குட்டி மஞ்சள் வெயிலை அழைத்து வா. நனைந்த மலர்களில் தும்பிகள் அமரும் மெல்லிய அதிர்வுகளில் குலுங்குகிறது நீ இல்லாத வீடு என்கிறார். நனையாத மலர்களில், நனைந்த மலர்களில் தும்பிகள் அமரும் மெல்லிய அதிர்வுகளில், தும்பி என்ன இடை இருக்கும், அது போய் ஒரு பூவில் அமர்கிற போது அந்த அதிர்வில் குலுங்குகிறது நீ இல்லாத வீடு. ஒரு சங்க இலக்கிய புலவனுக்கு சரி சமமாய் என் தம்பி எழுதி என்ற சிந்தனை அவ்வளவு அழகாக. அவனுடைய சமுதாய கவிதைகளில் ஒரு ஓர் இரண்டை மட்டும் படித்துவிட்டு நான், ஏன்னா சுப்பவி வந்து நிறைய பேசணும் இன்றைக்கி, தப்பிக்கக்கூடாது. ஒரு கல்லூரி பேச்சை அண்மையில் கேட்டேன், மிக ஆழமாக மிக அருமையாக. அந்த தரவுகள் அவர் எப்படித்தான், இவ்வளவு சுற்றுப்பயணத்தில் அவர் எப்போது படிக்கிறார், அதை எப்படி கருத்தாக உருவாக்கி கொள்கிறார் என்பதெல்லாம் மிக கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக உழைப்பவர்களில் இரண்டு பேரை சொல்ல வேண்டுமானால் ஒன்று ஸ்டாலின், ஒன்று சுபவி.
எங்கே எப்பயாவது ஒரு இது வந்துடுது. இன்று பயணத்தில் இருப்பதால் இன்று மட்டும் நொடி செய்தி வராது என்று சொல்லுகிற செய்தி. ஆனால் ஒவ்வொரு செய்திக்குள்ளும் அவர் ஒரு மணி நேரம் சிந்திக்க வைக்கின்ற அந்த ஆற்றலை, அந்த சொட்டு செய்தியில் அவர் கடல் செய்கிற ஆற்றலராய் இருக்கிறார். அவருடைய அந்த ஆற்றல் நாங்கள் தொடர்ந்து பார்த்தவங்க தான், கூட போய் பார்த்தவங்க தான். நான் சொல்வதெல்லாம் உண்மை. அதாவது அவனை பாடலாசிரியராக மட்டுமே பார்க்காதீர்கள் பழனி பாரதியை. இப்போ எல்லாம் தமிழ்நாட்டிலே பெரும்பகுதி நான் ஒரு கவிஞனாக சொல்லிக் கொள்கிறேன். எங்களை கவிஞனாக அழைத்து தான் விருது கொடுத்துருக்கிறீர்கள். ஆனால் இந்த தனிமையில் விளையாடும் பொம்மை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? யாரும் கை தூக்க மாட்டீங்க. அது தெரியும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, காதரண்ணன் படிப்பாங்க. அதாவது நான் ஒரு 15 நூல் எழுதியிருக்கிறேன், தம்பி வந்து ஒரு 13 நூல் எழுதியிருக்கிறேன். அறிவுமதி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், எங்கே செல்லும் இந்த பாதை, இளையராஜா பண்ண பாட்டு, அதை எழுதியது அறிவுமதி என்று தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, முத்துக்குமார் போன்ற, பழனி பாரதி போன்ற தம்பிகளை வளர்த்த அண்ணன், இது பாலா எழுதியதால், முத்துக்குமார் எழுதியதால் உங்களுக்கு தெரியும். மற்றபடி என்னுடைய புத்தகத்தை கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. அப்படித்தான் பழனி பாரதியுடைய இந்த கவிதைகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஆனால் கட்டாயமாக தமிழ்நாட்டிலே கவிதை புத்தகங்கள் அதிகமாக அச்சடிக்கப்படுகின்றன, அதிகமாக வாங்கவும் படுகின்றன. ஆனால் உள் சுவர் கட்டுவதற்கு மட்டுமே தமிழர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், புத்தக கண்காட்சியில் அவ்வளவு புத்தகம் விற்பனையாகுது. ஆனால் படித்திருப்பார்களா என்றால் அப்படி சொல்ல தெரியவில்லை. நாங்கள் பாடலாசிரியர்களால் ஆனதால் உங்களிடம் கொஞ்சம் வந்து தப்பித்து நிற்கிறோம். அந்த ஒரு கவிதையை படிக்கிறேன் கேளுங்க. அவனுடைய சமுதாய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள. என் சோற்று தட்டில் மலத்தை அள்ளி வைக்கிறான் அவன். உண்ண விருப்பமில்லை என்றால் தட்டை கழுவி வைக்கச் சொல்கிறான். நான் ஒன்றும் பேசவே இல்லை. என் சகோதரியின் காலை அகற்றி அவள் உறுப்பை சாம்பல் கிண்ணமாக்குகிறான். இன்னும் 2 சிகரெட் வாங்கி வரச் சொல்லுகிறான் என்னை. நான் ஒன்றும் பேசவே இல்லை. வெடிகுண்டு வைத்திருக்கிறாயா என்று ஒரு பெண்ணின் தனங்களை இருக்குகிறான். அதில் பாலருந்திய மடலையை கொன்று என்னை எரிக்கச் சொல்கிறான். நான் ஒன்றும் பேசவே இல்லை. கால்களற்ற என் உடல் அவன் காலடியில் கிடக்கிறது. என் மார்பில் காலூன்றி கொண்டு சக இராணுவக்காரனிடம் என்னை குறித்து சொல்லிச் சிரிக்கிறான். நான் ஒன்றும் பேசவே இல்லை. இறையாண்மைக்கு எதிராக எப்போதும் நான் பேசுவதே இல்லை. இந்த கவிஞனுக்கு நீங்கள் விருது கொடுக்காமல் எப்படி நழுவி போக முடியும்? அகவெட்டு என்ற ஒரு கவிதை. நம்மாழ்வார் இறந்த பிறகு புறாக்களை வளர்ப்பது எனக்கு துயரமாக இருக்கிறது. இந்த கவிதை எழுதிய சூழல் ஒரு செய்தியின் தூண்டுதல். இந்தியா ஆஸ்திரேலியா யுரேனிய வர்க்கத்திற்கான கூட்டு ஒப்பந்தத்தை அமைதிக்கான முன் செயல் என்று வர்ணித்தார் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் 4/9/2014 பத்திரிகையின் செய்தியில் இருந்து. இப்போ கவிதை கேளுங்க. நம்மாழ்வார் இறந்த பிறகு புறாக்களை வளர்ப்பது எனக்கு துயரமாக இருக்கிறது. ரசாயன உரமற்ற தானியங்களை அவர்தான் கொண்டு வந்து ஊட்டுவார். அவர் மரணத்தை முன்பே அறிந்தது போல முன்னிறைவில் புறாக்கள் அழுததை பார்த்தேன். அந்த கண்களின் தனிமை அப்படி கலங்கடித்தது. அன்பின் கண்களும் அமைதியின் சிறகுகளும் மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது. இந்திய பிரதமரும் ஆஸ்திரேலிய பிரதமரும் சந்தித்து கொண்ட சமீபத்தில்தான் அமைதிக்காக பயன்படுத்த ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு யுரேனியம் விற்பதை அறிந்தபோது புறாக்கள் 2 நாடுகளுக்கிடையில் தூதுவர்களாக பறந்து பறந்து ஒத்திகை பார்த்து கொண்டன. இனி புறாக்கள் குறித்து பயமில்லை எனக்கு. அவை யுரேனியம் குறித்து பழகி கொண்டு விடும். ஒரே ஓர் இறகை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் அவளுக்காக. அமைதியை உண்டு அமைதியை பருகி அமைதியை சுவாசித்து வாழும் புறாக்கள் என்னிடமிருந்து விடைபெறும் முன் அவற்றை கடைசியாக பார்த்து கொள்ளுகிறேன் அவ்வளவு ஏக்கத்தோடு என்று சொல்லுகிறார். அந்த செய்திகளை கவிதைகளாக மாற்றுகிற அந்த தன்மை என் தம்பிக்கு மிக ஆழமான அரசியல் நுட்ப உணர்வோடு, ஒரு இதழியலாளனாகவும் அவன் இருந்து அந்த பயிற்சி பெற்ற காரணத்தால்
ஒரு ஏறக்குறைய 10-15 ஆண்டுகளில் இந்த செய்திகள் அந்தந்த நேரத்தினுடைய சோகத்திற்கோ அல்லது மகிழ்ச்சிக்கோ கவிதை எழுதியவர்களில் அது ஆனந்த விகடன் அதிகமாக எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஜூனியர் விகடன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. நக்கீரன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. அப்படி அதிகமாக எழுதியவர்களில் என் தம்பி பழனி பாரதி முதன்மையானவன். நானும் அதில் இருக்கிறேன். என் தம்பி யுகபாரதியும் அதில் இருக்கிறான். அந்த நிகழ்கால அரசியலை கவிதைகளாக்குவது அந்த இரவிலேயே எழுதிவிட வேண்டும். அப்போதுதான் அந்த ஆற்றல் அதனுடைய வலி குறையாமல், கொள்கை குறையாமல், தத்துவம் குறையாமல், கவித்துவம் குறையாமல் வந்து சேரும். அத்தகைய அரசியல் கவிதைகளை ஏராளமாக தம்பி எழுதியிருக்கிறான். நேரம் கருதி நான் இந்த கவிதையை மட்டும் இதை படிக்காமல் விட்டால் என் பொழிவு முழுமையடையாது. இப்போது எங்களுக்கு தெரியாது என்ற ஒரு கவிதை. பேசத் தொடங்கிவிட்டோம், எங்கள் வார்த்தைகள் நாரத்தான் செய்யும். பேசத் தொடங்கிவிட்டோம், எங்கள் வார்த்தைகள் நாரத்தான் செய்யும். வாய் நாற்றமல்ல அது, வலுக்கட்டாயமாய் எம் வாய் திறந்து ஊட்டிய உங்கள் ஆணவ மலத்தின் துர்நாற்றம். நாங்கள் உங்கள் நிலங்களை உழுதோம், நீங்கள் எங்கள் பசியை அறுவடை செய்தீர்கள். இல்லை, நாங்கள் கவிக்கோ பிள்ளை என்பதற்கான சாட்சிகள் இந்த வரிகள். நாங்கள் உங்கள் நிலங்களை உழுதோம், நீங்கள் எங்கள் பசியை அறுவடை செய்தீர்கள். அந்த நிலமும் எங்களுடையதுதான் என்பது அப்போது எங்களுக்கு தெரியாது. அந்த நிலமும் எங்களுடையதுதான் என்பது அப்போது எங்களுக்கு தெரியாது. உங்கள் அடுப்புகள் எரிய விறகுகள் வெட்டினோம், நீங்கள் எங்கள் குடிசைகளை எரித்தீர்கள். உங்கள் அடுப்புகள் எரிய விறகுகள் வெட்டினோம், நீங்கள் எங்கள் குடிசைகளை எரித்தீர்கள். கோடரிகளும் ஆயுதம் என்பதை அப்போது நாங்கள் அறிந்திருக்கவில்லை. உங்கள் பெண்களின் தீட்டு துணிகளையும் துவைத்து கொடுத்தோம், நீங்கள் எங்களின் பெண்களின் நிர்வாணத்தையும் கிழித்தீர்கள். அப்போது எங்களுக்கு தெரியாது கருத்த தோலே எங்களின் கனத்த ஆடை என்று. வாழ்வின் கூட்டல் கழித்தல் கணக்கு போட எங்கள் முதுகு உங்களுக்கு கரும்பலகையானது. அப்போது எங்களுக்கு தெரியாது, எழுத படிக்க தெரியாது. இப்போது நாங்கள் படிக்க தொடங்கிவிட்டோம். எழுத்துக்களை கூட்டி மட்டுமல்ல, எங்களையும் கூட்டி. செத்துப்போன மாட்டின் தோலையும் அதிர அதிர நியாயம் கேட்க வைக்கும் பறையின் குரல் எங்களுடையது. பேசத் தொடங்கிவிட்டோம் என்று சொன்ன பழனி பாரதிக்கு கவிக்கோ விருது தந்தது என்பது மிக 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 பொருத்தமானது. அவனுடைய இந்த விருது என்பது அவனுடைய தமிழுக்கு சூட்டிய ஒரு மகுடம். அதை வேலூர் கோட்டை வேந்தர் தன்னுடைய மகுடத்தை எடுத்து சூட்டியது போல அதை சூட்டி அழகு பார்த்திருக்கிறார். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்புதான் சென்னையில் ஐயாவும் நானும் ஒரு மேடையில் ஒரு மருத்துவருடைய நூலை ஐயா அவர்கள் தான் வெளியிட்டார்கள். அவர் இருக்கிற அந்த சூழலுக்கு அவர் வந்து ஒரு 5 நிமிடம் பேசினாலே போதும். ஆனால் அதற்கு அவ்வளவு அழகாக குறிப்புகள் எடுத்து வந்து அந்த நூலையும் அவரையும் அந்த செழித்த தமிழில் அவர் பாராட்டிய அந்த அழகு என்பது 75,000 இளைஞர்களை வைத்து மெய்ப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பதை அவர் எவ்வளவு எளிதாக சுமக்கிறார் என்ற அந்த உணர்வோடு உள்வாங்கி நான் மகிழ்கிறேன். இன்றைக்கு வேலூரிலும் ஐயா அவர்கள் என் தம்பியை வந்து வாழ்த்திய இந்த தாய்மைக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.